வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் திரும்பி அதே புக்கில் இன்னொரு ஜென் கதையை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். அதாவது 100 ஜென் கதைகள்ன்ற புத்தகத்தில். ஸோ இந்த கதையோடைய டைட்டில் என்னென்னா, காற்றும் அல்ல கொடியும் அல்ல. ஸோ ரெண்டு மாஸ்டருங்க, ஜென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வழியாக போயின்னு இருந்தாங்கன்னா, போயின்னு இருந்தபோது திடீர்னு ரெண்டு பேர் நின்று அங்கே ஒரு கொடி பறந்து நின்றுச்சு அவங்க கம்பத்தில். இப்போ கட்சி கொடியாகவும் இருக்கலாம், தேசிய கொடியாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு கொடி பறந்து நின்றுச்சான். அது அந்த கொடியை பார்த்து ஒரு சன்னியாசி சொன்னாராம், அதை பார்த்தீங்களா அந்த கொடி எவ்வளோ அழகாக அசையுது அப்படின்னாராம். இன்னொரு சன்னியாசி சொன்னாராம், இல்லை இல்லை, அது வந்து அசையிறதுக்கு காரணம் காற்று தான், காற்று அழகாக அடிக்குது அதனால் கொடி அழகாக அசையுது அப்படின்னு சொன்னாராம். ரெண்டு பேருக்குள்ளே இதே வாதம், இல்லை கொடி தான் அழகாக அசையுது, இல்லை காற்று அழகாக அடிக்கிறதுனால தான் கொடி அசையுதுன்னு ரெண்டு பேரும் வந்து மாற்றி ஆறு போகிற வேலையை மறந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்று இதை பற்றி ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தாங்கண்ணா. அப்போ அந்த இடத்துல எங்கடா இவனுங்க ஒரு வேலைக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அந்த ஜென் மாஸ்டர், அவங்களுடைய மாஸ்டர் வந்து பார்க்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கும் போது அவர் வந்து, என்னப்பா இது என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒருத்தன் சொன்னான், மாஸ்டர் அங்கே பாருங்கள் இந்த கொடி எவ்வளோ அழகாக அசையுது, இந்த அழகுன்றது கொடி அசையறதுல தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான், இல்லை மாஸ்டர், கொடி எப்படித்தானா அது ஒரு துணி, அந்த துணிக்கு எப்படி வந்து சக்தி இருக்கும் தானாக வந்து அசைகிறதுக்கு, காற்று வந்து அழகாக அசைகிறதுனால தான் அது அழகாக அசையுது, அப்போ அது காற்று அழகாக அடிக்கிறதுனால தான் கொடி வந்து அசையுது, அப்போ காற்று தான் அதுக்கு காற்றுக்கு தான் அந்த பெருமையே தவிர அந்த துணிக்கு அந்த பெருமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ ஜென் மாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வெட்டி வேலை பண்ணிட்டாங்களே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இங்கே பாரு, அங்கே அழகாக அடிக்கிறது காற்றும் இல்லை, அழகாக அசைகிறது கொடியும் இல்லை, அந்த துணியும் இல்லை, உங்கள் மனசு தான் அங்கே வந்து அழகாக அசையுது அப்படின்னாராம். இவங்களுக்கு ஒன்றும் புரியுங்க, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க, ஆமாம் நான் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்து அனுப்புனேன், நீங்கள் என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க, சரி நல்லது தான், நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கிறவங்க, இயற்கையை ரசிக்கிற நீங்கள் இன்னும் பார்த்துருக்கீங்க, அங்கே வந்து அசைகிறது எல்லா உங்கள் பார்வை மாரி எல்லோரும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பார்வை மாரி மற்ற எல்லா பார்வையும் இருக்காது, நீங்கள் என்ன அதை கொடி எல்லோரும் சாதாரணமாக அதை கடந்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, ரசிக்கிறதுலே உங்களுக்கு ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்குது, அதாவது உணர்த்தவனுக்கு அந்த துணி அதாவது அந்த கொடி அழகாக அசைகிற மாதிரி அவன் மனசு காட்டியிருக்கு, இன்னொருத்தவனுக்கு அந்த காற்று அழகாக அடித்து அந்த துணி அசைகிற மாதிரி காட்டியிருக்கு, அதனால தான் இந்த ரெண்டு மனங்களும் ஒத்துப்போல, இந்த ரெண்டு மனமும் வெவ்வேறு கருத்து இருக்குது, ஆனால் ரெண்டு மனத்துக்குள்ள ஒரே ஒத்துப்பு என்னன்னா, அந்த காட்சி அந்த கொடி அசைகிற காட்சி, காற்று அடித்து அந்த கொடி அரைய காட்சி அழகான அந்த காட்சி ரெண்டு மனங்களும் ரசிச்சிருக்கு, ஆனால் அதை இன்டர்பிரட் அதாவது அதை உணர்ந்து கொள்கிற விதத்தில் ரெண்டுமே வேறுபடுது அப்படின்னு அவர் விளக்கி சொன்னாராம். இப்போ என்னென்னா, இது ஆன்மீகத்தில் நம்ம வந்து இதை அழகாக வந்து இது பண்ணலாம், இந்து மத தத்துவங்களில் இது அதிகமாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொடி அசைகிற மாதிரி தான் இந்து மதத்தில் நிறைய தத்துவங்கள் இருக்குது, நிறைய தத்துவங்கள், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம்ன்ற மாதிரி, இதில் பக்தி யோகத்தில் நிறைய வழிபாடுகள் இருக்குது, நிறைய உருவ வழிபாடுகள்லாம் இருக்குது, சிவன் அப்புறம் வந்து முருகன், விஷ்ணு, சக்தி, கணபதி, சூரிய வழிபாடு அப்படின்னு பல வகையான வழிபாடுகளை, பல வகையான உருவங்கள், உருவ வழிபாடுகள்லாம் இருக்குது. இப்போது இந்த உருவ வழிபாடுகளை நிறையா மாற்று மதத்தினர்கள்
கேலி பண்ணுறது உண்டு, நாத்திகர்களும் கேலி பண்ணுறது உண்டு. அது என்ன, உங்கள் மதத்தில் இவ்வளோ உருவங்கள் இருக்குது, உங்களுக்கு ஒரு தெய்வம் கிடையாதா, ஒரு சாமி கிடையாதா, அது என்ன இத்தனை சாமியை கும்பிட்றீங்களா, அவங்க நீங்கள் என்ன தான்டா நீங்கள் காட்டுவாசிங்களான்ற மாதிரி கேலி பண்ணுவாங்க. ஆனால் இந்த கதையை நீங்கள் இந்து மதத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா ஜென் தத்துவம்ன்றது இந்த சனாதன தர்மம் இந்து மதத்துலேருந்து அதோடைய அடிப்படையிலேருந்து உருவானது தான், தியானம் அதுலன்ற ஒரு கான்செப்ட்லேருந்து உருவானது தான் ஜென். அப்போது இதை பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய உருவ வழிபாடுகள் இருக்குது. இப்போ விஷ்ணுவே பார்த்திங்கன்னா 10 அவதாரங்கள் இருக்குது, சிவன் பல வகையான ரூபங்களில் வராரு, சக்தி பல ரூபங்களில் வர்றாங்க. அப்படி வந்து நம்ம பல ரூபங்களில் பார்த்தாலும் நிறைய சிறு தெய்வங்கள் இருக்கிறாங்க, குலதெய்வங்கள் இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னா இது நம்ம மனத்தோடைய பல்வேறு டைமென்ஷன். அந்த சக்தி ஒன்று, அந்த சக்தி ஒன்று. எப்படி இங்கே வந்து கொடி அசைகிற அந்த காட்சி, அற்புதமான அழகான அந்த காட்சி ஒன்று, அதுக்கான அடிப்படை இது வேணால் கூட இருக்கட்டும், அடிப்படை அந்த அழகான காட்சி. ஆனால் அது காற்று அந்த கொடியை அசைகிற மாதிரி ஒருத்தவனுக்கு தெரிஞ்சுது, ஒருத்தவனுக்கு கொடி மட்டுமே அசைகிற மாதிரி தெரிஞ்சுது, ஒருத்தவனுக்கு காற்று அசைகிற மாதிரி தெரிஞ்சுது, ஒருத்தவனுக்கு கொடி அசைகிற மாதிரி தெரிஞ்சுது. அதேமாரி தான் இங்கே அந்த மூல சக்தி, மூல பொருள், அந்த பரம்பொருள் வந்து இங்கே ஒன்று தான். அது பல வகையில் பல பேருக்கும் தங்களுடைய மனத்துடைய அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மனத்துடைய பார்வை, நம்ம கண்ணில் இருக்கிற முகத்தில் இருக்கிற பார்வைன்றதோட மனத்தில் இருக்கிற பார்வை, அந்த மனத்தில் இருக்கிற பார்வை மூலமாக நாம் பல வகையாக பார்க்குறோம். சில பேருக்கு அந்த மாபெரும் அந்த மிகப்பெரிய சக்தி அந்த பரம்பொருள் சிவனாக சடமுடைய வச்சுக்கின்னு மான் மழு சூளம் எல்லாம் வச்சு நடராஜர் மாரி சிவன் மாரி காட்சி கொடுக்குது. சில பேருக்கு மகா சக்தி அம்மனாக காட்சி கொடுக்குது, சில பேருக்கு வேல் வச்ச முருகனாக காட்சி கொடுக்குது, சில பேருக்கு விநாயகராக காட்சி கொடுக்குது, சில பேருக்கு விஷ்ணுவிலே கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு காட்சி கொடுக்குது. இப்படி பல வகையிலும் காட்சி கொடுக்குது. ஆனால் அதோடைய மூலப்பொருள் வந்து ஒன்று தான், அந்த அழகான காட்சி. எப்படி அங்கே அழகான காட்சியோ இங்கே இங்கே அங்கே இங்கே மூலப்பொருள் ஒன்று தான். அதை நம்ம எப்படி முட்டாள்தனம்னு சொல்ல முடியும், முட்டாள்தனம் சொல்ல முடியும் இதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் ஒரே ஒரு காட்சி தான் கரெக்டு, ஒரே ஒரு டைமென்ஷன் தான் கரெக்டுன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். நான் பார்க்குற டைமென்ஷன் தான் சரியான டைமென்ஷன் வந்து யார் வாதாடினாலும் அது ஒரு வகையான முட்டாள்தனம் தான். எல்லா டைமென்ஷனையும் இந்த சனாதன தர்மம்ன்ற இந்து மதம் ஏற்றுக்குது. ஆமாம், எல்லாமே ஒன்று, எல்லா காட்சியும் நீ பார்க்குற எல்லா மனங்களுடைய காட்சியும் சரியானது தான், அதாவது எதையுமே பொய் இல்லை. கொடி அசைகிறது அந்த துணி அசைகிறதும் உண்மை தான், அது காற்றால் அசைகிறதுன்றதும் உண்மை தான், ரெண்டுமே உண்மை தான். நீ வந்து அந்த துணியை ரசிக்கிறான், ஒருத்தன் காற்றை ரசிக்கிறான், அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொருனும் ஒவ்வொரு அந்த பரம்பொருளுடைய சக்தியை வேறு வேறு வகையில் ரசிக்கிறாங்க. ஆனால் அந்த பரம்பொருளை தான் அவங்க ரசிக்கிறாங்க. அது நம்மளோட மனத்தோடைய டைமென்ஷனை பொறுத்துருது, மனசோடைய தன்மையை பொறுத்துருது, மனசோடைய தரம் அதை பொறுத்துருக்குது. இன்னும் உங்கள் மனம் பக்குவப்பட கடைசியில் இந்த காட்சிகள்லாம் மறைஞ்சி அந்த உண்மையான சுரூபம் அந்த பரம்பொருள் அந்த ஒரே உண்மை நமக்கு தெளிவுபடும். அதுக்கு இந்த காட்சிகள் தேவை, உருவங்கள் தேவை, அடிப்படை தேவை. எதுவுமே இல்லாமல் நம்ம திடீர்னு அந்த பரம்பொருளை பார்க்கவோ உணரவோ முடியாது. ஏன்னா இது உணர்வுகளுக்கும் நம்ம புத்திக்கும் அப்பாற்பட்ட விஷயம். நன்றி நண்பர்களே.